கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை ஆராதிக்கும்படிக்காக நாம் குடும்பமாய் அமர்ந்திருந்து ஆண்டவரை ஆராதிப்போம். கூடுமானால் நாம் எல்லாரும் ஆன்லைனில் நாம் சேர்ந்து ஆராதிக்கும்படிக்கு வாஞ்சியுங்கள். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நேரத்தில் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கும்படிக்காக ஆண்டவரே நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரு கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தாவே கண்மணி போல பாதுகாத்தீர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரபா ஷபா ரபா அதிகார கரதானா ஹாலெல்லூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவனப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ராணி கபா ரபாதி நரஹ ரபா ஷபா ரபா அதிகார கரதானா ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா. உண்மை போல ஒரு தேவன் வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் தகப்பனே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலெல்லூயா. அவர் நம்மை கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தார். ஹாலெல்லூயா. அவரை நாம் துதிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஹாலெல்லூயா. கர்த்தாவே நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தபடி நாளே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலெல்லூயா. நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர் ஆண்டவரே. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீர் ஆண்டவரே. நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹாலெல்லூயா. அற்புதமாய் நம்மை வழிநடத்தி வந்த தேவன் அவர். ஹாலெல்லூயா. அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ருபா ரக்கபா ஷபாரி கராதானா ஹாலெல்லூயா. நம்முடைய உள்ளம் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ந்து களி கூறுவதாக. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். அவர் மகா பெரியவர் ஆண்டவர. அப்பா நீர் பெரியவர் என்று சொல்லுவோம். ஹாலெல்லூயா. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவரை பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி அவரை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹாலெல்லூயா. ரபா ஷபா ரபா ஹாதிஹார கரதானா ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலெல்லூயா. துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன், நமத்திலே அவர் கூட இருந்து ஹாலெல்லூயா நம்மை நடத்துகிற தேவன் அல்லவா. அவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமே ஆண்டவரே. ஹாலெல்லூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் மத்தியில இருக்கிறவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் அப்பா. ஹாலெல்லூயா. பூமியிலும் பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் நீர் உண்டாக்கினீர். நாங்களுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹாலெல்லூயா. உம்மால் அன்றி வேறு ஒருவராலும் எதுவும் உண்டாகவில்லை ஆண்டவரே. நீரே சகலத்தையும் உண்டாக்கினவர். நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ரக்கமானாதானா ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா. எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆண்டவரே அப்பா. ஹாலெல்லூயா. மனிதனுடைய கரத்துல ஆண்டவரே நீர் கர்த்தாவே அநேக காரியங்களை ஆளுகைக்குள்ளாக கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலெல்லூயா. இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற எங்களை கண்மணி போல வழிநடத்தி வருகிற தேவனா இருந்தீர் ஆண்டவரே. அப்பா இந்த கொள்ளை நோய்க்கு மத்தியிலும் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறவராகவே இருந்தீர் ஆண்டவரே. எங்களை உம்முடைய சட்டைகளுக்குள்ளாக மூடி மறைக்கிறவராக இருந்தீர் அப்பா. நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரபா ஷபாரி ஹரக்கரதடா ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா. நட்சத்திரங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி சொல்லுகிறவர். ஹாலெல்லூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிக்கபா ஷபாரிக்காராதாடா ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா என்று சொல்லி மகா பெரிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ருபாரக்கரபா ஷபாரி ஹரக்கரதடா ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹரபா ஷபாரி கரதடா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலெல்லூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே அப்பா,
கர்த்தாவே, இந்த நாட்களில தடைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரே நம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை ஆராதிப்பதற்கு நீர் தந்திருக்கிற அந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராய் இருக்கிறீர் அப்பா, எங்களை கர்த்தாவே அப்பா கண்மணி போல பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ரிஹாரபா ஷபா ரிஹாரா கராதானா ஆண்டவரே, எங்களை ஒரு நாள் கைவிடாத தேவனாய் இருந்து வழி நடத்தி வந்தீரப்பா. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், அற்ப தூசிகளாகிய எங்களை கர்த்தாவே அப்பா நீர் கர்த்தாவே கண்மணி போல பாதுகாப்பது எவ்வளவு பெரிய காரியம் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மகிழ்ந்து கலிகூறும்படிக்காக எங்களை கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே அப்பா ஆவியினாலே நிரப்புங்க 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 ஆண்டவரே. எங்களை உள்ள மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு உதவி செய்யுங்க. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் ஆண்டவரே. நீரே கர்த்தாவே ஹரபாரிக்கராதனா, எங்களை கைவிடாமல் வழி நடத்தி வந்த தேவன், தாராத நேரத்தில் நம்முடைய பிரசனங்களை ஆண்டு கொள்வதாக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தரை துதித்து பாடும்படிக்காக அவருடைய கிருபை என்றுமுள்ளது, அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது என்கிற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். மட்டும் பாதுகாத்த துதியுங்கள்
அவக்கிருபை என்று உள்ளது. இனி நேரும் பாதுகாப்பார் துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. அவக்கிருபை என்று உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. நம்பினால் கைவிட துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. நம்பினால் கைவிட துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. ஜெபித்தால் ஜெயம் உண்டு துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. அவக்கிருபை என்று உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. எல்லாம் அறிந்தவர் துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. எல்லாம் அறிந்தவர் துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. எல்லாம் வல்லவர் துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. அவக்கிருபை என்று உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவக்கிருபை என்று உள்ளது. நாம் கர்த்தரை துதிப்பது எவ்வளவு நல்லது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தேவாதி தேவனாய் கர்த்தாதி கர்த்தாவாய் இருக்கிறாரே. அவரை நாம் ஆராதிக்கும்படிக்காக அவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அப்பா நாங்களுமே துதிக்கும்படிக்காய் ஆண்டவர் அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஹல்லேலூயா அவரை மகிமைப்படுத்தி அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறும்படிக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அனுபவமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதித்து துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாய் ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் அனுபவோம். ருமா ஷபாரி ஹரா கராதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ருக்கரமானே ஹரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நானும்
இப்பொழுது உம்மை ஸ்தோத்திரிக்கும்படிக்காக ஆண்டவரே, உம்மை துதிக்கும்படிக்காகப்பா, ஹல்லேலூயா. எங்களுடைய உள்ளத்தை நன்றியால நிரப்புகிற தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரிகஹ ரபா ஷபா ரபா ஹதி அரக்கரதடா ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிற தேவனே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா நீர் நல்லவர் அப்பா, ஹல்லேலூயா. நீர் எங்கள் வாழ்க்கைக்கு இன்பமானவர், இனிமையானவர், நீர் எங்களுக்கு சங்கீதமா இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறுவோம், ஹல்லேலூயா. அவரை துதித்து மகிழ்வோம், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, நம்முடைய ஆவியில கர்த்தரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிஹா ரபா ஷபாரி அரக்கராதானா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ரூபா ரக்கராபா ஷபாரி அரக்கராதானா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஹராபா ஷபாரி கராதானா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிஹாரா மாரிஹாரா பஷபாரியா ரக்கராதானா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாத்தானுடைய சேனையை ஜெயிக்கிற நாமம் நம்முடைய தேவனுடைய நாமம் அல்லவா, ஹல்லேலூயா. நம்ம எதிர்க்கிற சாத்தானுடைய எல்லா வல்லமைகளையும் முறித்து போடுகிற தேவனுடைய வல்லமைக்காய் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரிஹாரா மாரிஹாரா பஷபாரி கராதானா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிஹாரா பஷபாரா பஹாரியா ரக்கராதானா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிஹாரா பஷபாரி கராதானா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கும் பொழுது சாத்தானுடைய சேனைகள் எல்லாம் பயந்து ஓடி விடுகிறதா இருக்கிறது, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பயம் இல்லாதபடிக்கு கர்த்தரை நாம் துதிப்போமானால், ஹல்லேலூயா, அந்த துதியின் சத்தத்தினாலே ஹல்லேலூயா பிசாசுகள் எல்லாம் ஓடி போகிறதா இருக்கிறதே, ஹராபா ஷபாரிக்கராதானா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கு முன்பாக ஹல்லேலூயா பிசாசின் வல்லமைகளை ஜெயிக்கிற தேவனுடைய வல்லமை வெளிப்படும், ரூபா ஷபாரிக்கராதானா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் எல்லாரும் துதிக்கும்படிக்காக ஹல்லேலூயா நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையல்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையல்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையல்லா நாமம் இன்ப நாமம். நிரப்புவாராக, ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ரிஹாரபா ஷபாரி கராதானா, ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. நம்முடைய தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில தடைகளை எல்லாம் உடைத்து போடுகிற தேவன் நம்முடைய தேவன், ரிபா ஷபாரி கராதானா, ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஆண்டவர், தடைகளை எல்லாம் உடைக்கிறவர். ஹல்லேலூயா! நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா! ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர. அவரால் நமக்கு செய்யக்கூடாத ஒரு வல்லமையான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா! அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர, அவரை நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நான் கர்த்தரை பாடி நான் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திர. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை, உனக்காயாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை, உனக்காயாவையும் செய்து முடிப்பார். திகையாதே, பதராதே, காத்திரு ஜெயம் நிச்சயம். அல்லேலூயா! திகையாதே, பதராதே, காத்திரு ஜெயம் நிச்சயம். தடைகளை உடைத்து அதிசயம் செய்யும் இயேசு உன்னோடுண்டு. சந்தேகம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், வெற்றி நடை நடந்திடு. அல்லேலூயா! சந்தேகம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், வெற்றி கொடி பிடித்திடு. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவரே, நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர. ரபாரி கரபா ஷபாரி ஹர கரதனா. ஹல்லேலூயா! 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 ஸ்தோத்திரம் ஆண்டவர. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரூபாரி கபா ஷபாரி கரதனா. அவர் தடைகளை எல்லாம் உடைக்கிற தேவன். ஹல்லேலூயா! அவர் நமத்தில் இருக்கிறார். அவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் பாடினோமே. ஹல்லேலூயா! நம்ம எல்லாரும் கர்த்தரை துதித்து ஆண்டவர ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர், எங்களுக்கு முன்பாக செல்கிற தேவன் ஆண்டவர. நாங்கள் வெற்றி நடை போடும்படிக்காக எங்களுக்கு முன்பாய் சென்று எல்லா தடைகளும் உடைக்கிறவரே, நாங்களுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவர. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ரபா ஷபா ரபா ஹதிகரதடா. ஹல்லேலூயா! 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 எல்லாரும் நான் வாயில திறந்து ஹல்லேலூயா மீண்டும் ஒரு முறை, கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை, அவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஹல்லேலூயா நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திர. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை, உனக்காயாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை, உனக்காயாவையும் செய்து முடிப்பார். திகையாதே, பதராதே, காத்திரு ஜெயம் நிச்சயம். அல்லேலூயா! திகையாதே, பதராதே, காத்திரு ஜெயம் நிச்சயம். தடைகளை உடைத்து அதிசயம் செய்யும் இயேசு உன்னோடுண்டு. சந்தேகம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், வெற்றி நடை நடந்திடு. அல்லேலூயா! சந்தேகம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், வெற்றி கொடி பிடித்திடு. ஹல்லேலூயா! கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா! நம்மை வெற்றி நடை போடும்படிக்காக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தோல்விகளை எல்லாம் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா! அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நான் பாடினது போல ஹல்லேலூயா பாரிக்காரதான் அவருடைய பாதத்துல இந்த நேரத்துல ஹல்லேலூயா அவரை நாம் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திகையாதே, பதறாதே என்று சொல்லி சொன்ன தேவன் ஆண்டவர் அப்பா, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவர. ரக்கர பஷபரி அரக்கர தனா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவர. உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹர பஷபரி கரதனா. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவர. ஸ்தோத்திரம் ஆண்டவர. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹரபஷபாரி கரதனா. ஹல்லேலூயா, நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா, நான் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவர அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர. நீ நல்லவராயிருக்கிறீர் ஆண்டவர. ஹல்லேலூயா, நீ நல்லவர் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர. ஹல்லேலூயா, ரி ஹரபஷபாரி கரதனா. ஹல்லேலூயா, நீ நல்லவர் ஆண்டவர. நாங்களுமே துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரே ஹல்லேலூயா, நீர் நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா, அவர் ஒருவரே நமக்கு நன்மை செய்கிற தேவன் அல்லவா. அவரை எல்லாரும் ஆண்டவர நல்லவர் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
ஹலலுயா ஸ்தோத்ரம் 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 அப்பா ருமான கரவா ஷபாரி ஹர கரதடா ஹலலுயா ஹலலுயா ஸ்தோத்ரிக்ரோம் ஸ்தோத்ரிக்ரோம் ஆண்டவர ரி கரவா ஷபாரி கரதடா ஹலலுயா ஸ்தோத்ரம் 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 ஹலலுயா. நான் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஹலலுயா. இந்த நாட்களில் காணப்படுகிற கடினமான சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஆராதிப்பதற்கு கூட கூட முடியாதபடிக்கு காணப்படுகிறோமே. ஹலலுயா. இந்த கொள்ளை நோய் வரும் 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 என்று சொல்லி பயப்படத்தக்கதாக ஹலலுயா ஸ்தோத்திரிக்கிற அரசாங்கங்கள் எல்லாம் ஆண்டவரை பயந்து கொண்டு இருக்குது. ஆண்டவரை அப்பா அக்டோபர் மாசத்துல வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்கப்பா ஹலலுயா. ஆனாலும் ஆண்டவரை செப்டம்பர் மாசத்துல வரும் என்று சொல்லி சொன்னது வராதபடிக்கு ஆண்டவரை நீர் குறைத்து போட்டு இருக்கிறீர் ஆண்டவரை. அது உம்முடைய கிருபையப்பா ஹலலுயா. ஆண்டவரை அக்டோபர் மாசத்திலும் அது வராதபடிக்கு நீரே குறைத்து போட்டு ஆண்டவரை இல்லாமல் பாய்ச்சி விடுங்க அப்பா. ஹலலுயா. அதை இல்லாமல் மாற்றி விடுங்க ஹலலுயா. எங்களுக்கு ஆண்டவரை விடுதலை தாங்க ஆண்டவரை அப்பா ஹலலுயா. அநேக காரியங்களில நாங்கள் அப்பா உண்மை ஆராதிப்பதற்கு கூட கூட முடியாதபடிக்கு காணப்படுகிறதே, அதை எல்லாம் மாற வேண்டும் ஆண்டவரை என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹலலுயா. அந்த மூன்றாவது அலை இல்லாமல் இருக்கும்படிக்காய் ஹலலுயா. அது இல்லாமல் போக வேண்டும். ஆண்டவருடைய ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் பாடினது போல அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறாரே. அவரை நோக்கி பார்த்து நான் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் ஆண்டவரை மூன்றாவது அலை இல்லாமல் இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் எல்லாரும் ஊக்கமாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை மூன்றாவது அலை வேண்டாம் ஆண்டவரை, கிருபைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. மூன்றாவது அலையே இல்லாதபடிக்கு மாற்றி விடுங்க ஆண்டவரை. அற்புதமானவரே, அதிசயமான தேவனே, ரிகாரமா ஷபாரி கராதானா, ஆண்டவரே பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. அப்பா அந்த மூன்றாவது அலை இல்லாமல் மாற்றி விடுங்க. எங்கள் மேல் இறக்கம் வைங்க ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல இறக்கம் வைத்து ஆண்டவர் அப்பா அந்த காரியத்துல உதவி செய்யுங்க அப்பா. ஹலலுயா. எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவரே புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் எல்லாருமா நாங்கள் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோமே ஆண்டவரே. இந்த காரியத்துல இறங்குங்கப்பா ஹலலுயா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறவன் கர்த்தாவே சத்தத்தை நீர் கர்த்தாவே புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவரே. சத்தத்தை கேட்கிறவர் அப்பா ஹலலுயாகள், சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறபடினால ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த மூன்றாவது அலை இல்லாமல் இருக்கும்படிக்கு ஆண்டவர் அப்பா ஹலலுயா. உடைய சர்வ வல்லமையினால உடைய கிருபையினால ஆண்டவரை நீர் இறங்குங்கப்பா. உடைய கோபத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் அப்பா ஹலலுயா எங்களுக்கு இறக்க செய்ங்க, இறக்க செய்ங்க ஆண்டவர. ஸ்தோத்ரம் 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 ஆண்டவர, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நம்முடைய குடும்பத்திலும் ஒவ்வொருவரையும் கர்த்தரையும் மட்டும் பாதுகாத்தார் ஹலலுயா. ஒரு கொள்ளை நோயும் நம்முடைய வீட்டை தொடாதபடிக்கு, இந்த இரண்டாவது அலை ஹலலுயா ஒருவரையும் பாதிக்காதபடிக்கு, தேசத்துல மகா பெரியதா எழும்பி வந்த போதும் கூட கர்த்தர் நம்மளே நம்மிடத்துல ஒருவர் மேலும் அது பாதிக்காதபடிக்கு கர்த்தர் மூடிக்கொண்டாரே. இந்த இரண்டாவது அலையில கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து மூடிக்கொண்ட தேவன் தொடர்ந்து ஹலலுயா இன்னும் இந்த கொள்ளை நோய் முழுவதுமாய் நீங்கி போகும் வரைக்கும் ஹலலுயா தேவன் இந்த தீங்கு நாள் கடந்து போகும் வரைக்கும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கண்மணி போல மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய், நம்முடைய வீட்டாருக்காக, நம்முடைய விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவருக்காக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் அப்பா நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹலலுயா நீர் பெரியவர் அப்பா ஹலலுயா. ஆண்டவரே நாங்கள் கேட்டுக்கொள்கிற காரியங்களை கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவர் கிருபை உள்ள தேவன் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர், எங்கள் குடும்பத்தார் எல்லாரையும், விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அப்பா நீர் பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமே நீரே பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சட்டைகளுக்குள்ளாக சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு ஆண்டவரே அப்பா வயதானவர்கள் வரைக்கும் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கர்த்தாவே சட்டைகளுக்குள்ளாய் நீர் மூடி மறைக்கும்படிக்காய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர்
கிருபையா இறங்கி எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. நாம் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யம் ஹலலுயா வளர வேண்டும். ஹலலுயா. ஓ இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கு ஒரு மாதிரியை சொல்லி கொடுக்கும் பொழுது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி வேதத்திலே அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. நாம் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அப்பா எங்கள் தேசத்தில் ஆண்டவரே, அப்பா பாவம் பெருகி கொண்டே போகிறது ஆண்டவரே, பாவம் பெருகின இடத்தில் கிருபையும் பெருகுகிறது என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் அநேகர் பெருகி கொண்டே இருந்தாலும் அப்பா, ஹல்லேலூயா, ஆண்டவரே இந்த நாள் வேத வசனங்களை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி போகிறவர்களே அப்பா, ஹல்லேலூயா, அடித்து போடுகிறார்கள், நுறுக்கி போடுகிறார்கள், ஆனாலும் உம்முடைய வசனமோ கட்டப்பட்டதா இருக்கவில்லை ஆண்டவரே. உம்முடைய வசனம் விடுதலையோடு எல்லா இடங்களிலும் பிரசங்கப்படப்படும்படிக்காக, உம்முடைய வசனம் ஆண்டவரே அப்பா அநேக ஆத்துமாக்களை தேற்றும்படிக்காக ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வசனம் பரவும்படிக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய விதை ஆண்டவரே எல்லா இடங்களிலும் விதைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய ராஜ்யம் வளரட்டும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வளரட்டும் ஆண்டவரே அப்பா, பரலோக ராஜ்யம் ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தாவே வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே. அது வளர்ந்து எல்லா இடத்தை எல்லா பூண்டுகளை விட்டு பெரிதாய் வளர்ந்து விடும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா, ஹல்லேலூயா, உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரிஹாராபா ஷபாரி வெளிச்சம் எல்லாருக்கும் வெளிச்சமாய் மாறும்படிக்காக ஆண்டவரே, பிசாசின் வல்லமைகளில் இருந்து ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, சாத்தானுடைய கட்டுகளில் இருந்து, வியாதியின் வல்லமைகளில் இருந்து ஆண்டவரே, சாப கட்டுகளில் இருந்து விடுதலையாகும்படிக்காய் அநேகர் உம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் அப்பா, ஹல்லேலூயா, ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாறும்படிக்காய் ஆண்டவரே இந்த நாட்களில் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரீபா ஷவாரா பஹாதிஹாரா கராதாடா, ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை, கிருபை, கிருபை அப்பா, ருபாரா கராபா ஷவாரி கராதாடா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஹல்லேலூயா. இன்னும் கூட நம்முடைய வீடுகளில் கூட ரட்சிக்கப்படாதபடிக்கு, ஞான ஸ்நானம் எடுக்காதபடிக்கு, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வீட்டில் அப்பா, ஹல்லேலூயா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா எழுந்து எழுந்து பிரகாசிக்கிற சுடர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. தேவனுக்கு என்று சொல்லி நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் ஆண்டவரே அப்பா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி சொல்லத்தக்கதான ஒரு கிருபை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஊக்கமாய் நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள்ல எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிக்கான கிருபைகளை தாங்க ஆண்டவரே. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பிள்ளையாயில ரட்சிக்கப்படாதபடிக்கு இருக்க வேண்டாம் ஆண்டவரே. எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமாய் வாழத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வல்லமையான காரியத்தை செய்வீராக. ஷபாரி அராக்காராதானா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. எங்கள் வீட்டில் ரட்சிப்பின் கிரியை நடக்கட்டும் ஆண்டவரே. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபைக்குள்ளாய் தாழ்த்துகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் பா, ருபா ஷபாரி கராதாடா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்து பாடல்களை பாடி துதிப்பதற்கு தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் தேவைகளுக்காக ஆண்டவரே பயங்கரமான நாட்களில்
ஆண்டவரே, நீர் கர்த்தாவே எங்களுக்கு நன்மை செய்யும்படிக்காக ஜெபித்தோம் ஆண்டவரே. அந்த ஜெபத்தையும் நீர் கேட்டு இருக்கிறீ அப்பா. ஹாலேலூயா. இன்னும் கர்த்தாவே அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது ஆண்டவரே. வியாதியின் வல்லமே இல்லை ஆண்டவரே அப்பா. ஹாலேலூயா. கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு சுகம் தர வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலே ஆண்டவர. ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு நீ நன்மை செய்ய வேண்டும் ஆண்டவர. தேவைகளை சந்திக்க வேண்டும் ஹாலேலூயா ஆண்டவர. குடும்பங்களில சமாதானம் இருக்க வேண்டும் ஆண்டவர அப்பா. பரிசுத்தமா ஜீவிக்கும்படிக்கு எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவர அப்பா. ஹாலேலூயா. கண்களின் இச்சைகள் எல்லாம் ஜெயிக்கும்படிக்காக, பாலிய இச்சைகளை விட்டு ஓடி போகும்படிக்காக எங்கள் எல்லாருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமே ஆண்டவர. எங்களுக்கு கிருபை தாங்க, பலத்தாங்க. அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்த வழி நடத்துவீராக. நீர் கரம் பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த நேர் மீதியான நேரத்தை நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உட்காருவோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தில் கூட்ட ஒழுங்குகளை அறிவிக்கிறேன். புதன்கிழமை மாலை 6:30 தேவ ஆராதனை நாம் சபையில் வைத்து, நமக்கு சபையில் வைத்து நடக்கும். 6:30 முதல் 8 வரை அது நடக்கும். கூடுமானவர்கள் அதில் வந்து பங்கு பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேதபாட கூட்டம் வியாழக்கிழமை மாலை 7 சபையில் வைத்து நடக்கும். அருகில் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் வாஞ்சியோடு கூட அதற்கு வரும்படிக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா காரியங்களையும் வேலைகளையும் கூட மாணவர்கள் எல்லாரும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து வேத பாடத்தை கற்றுக்கொள்ளும்படிக்காக, அதில் பங்கு பெறும்படிக்காக கர்த்தாமே கிருபை செய்வாராக. அதை வாஞ்சிப்போம், அதை செய்வோமாக. வேதபாட கூட்டம் ஆன்லைன்லையும் வரும். அதனால் வர முடியாதவர்கள் இருக்கிற இடங்களிலிருந்து அதை கேட்டு அதில் அந்த வேத பாடத்தை கற்றுக்கொள்வது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 கர்த்தருடைய ஆராதனை ஆன்லைனில் மட்டும் நடக்கும். அக்டோபர் மாதம் கடைசி வரைக்கும் இதே போல் இருப்பதற்காக அரசாங்கம் சொல்லியிருக்கிறபடினாலே, தடை இருக்கிறபடினாலே நாம் ஆன்லைனில் மட்டும் அந்த தேவ ஆராதனை நடக்கும்படிக்கு நடக்கும். அதில் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். ஆன்லைனில் கலந்து கொள்வதற்கு கரெக்டாக 10 எல்லாரும் குடும்பமாய் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். மற்ற வேலைகள் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் எந்த காரியத்தில் ஒதுக்கி வைத்து விட்டு இதில் பங்கு பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி குருவமாக அவருடைய சமூகமே நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. தொடர்ந்து வார நாட்களிலே சகோதர சகோதரிகள், வாலிப சகோதர வாலிப சகோதரிகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறாங்க. அந்த குழுக்களாய் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் நீங்களும் பங்கு பெறும்படிக்கு, அந்த ஜெப ஐக்கியங்களிலே பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு நீங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தரு நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காய் அதில் பங்கு பெறுவோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. தொடர்ந்து இந்த நாட்களில் இருக்கிற கஷ்டமான சூழ்நிலைகளாக இருக்கிற இந்த கொள்ளை நோய்க்காக ஹல்லேலூயா நாட்டில் எல்லா மக்களும் மனம் திரும்பும்படிக்காக, நம்முடைய நாட்டின் நலனுக்காக, நாட்டின் சமாதானத்திற்காக ஹல்லேலூயா நாம் சமாதானமாய் குடியிருக்கத்தக்கதாக கர்த்தர் அமைய ஒரு பாதுகாப்பை தரும்படிக்காய் நாம் எல்லாரும் கருத்தாய் நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வருகைக்கு என்று சொல்லி ஆயத்தத்தோடு காணப்படும்படிக்காய் கர்த்தர் நம் எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஆமீன். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்காய் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2:6-7 நாம் எடுத்துக்கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2:6-7 நாம் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது
அங்கே அநேக காரியங்களை குறித்து அதில் எழுதப்பட்டிருந்தாலும் நாம் அந்த வசனங்களிலே ஒரு சில பகுதிகளை மாத்திரம் இந்த நாளிலே தியானிப்பதற்காக வாஞ்சிக்கிறேன். இங்கே இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்களாய் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு கிடைக்கிற அந்த கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். கிருபையை நாம் ஒரு சொத்து போல நாம் எடுத்துக்கொள்வோமானால் அந்த சொத்து மகா மேன்மையான ஐஸ்வர்யமாய் அது காணப்படுகிறது. அது கிறிஸ்து இயேசுவுக்குள் அது நமக்கு தேவன் வைத்த தயவினாலே அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சொத்து ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கிறது. அது வரும் காலங்களில் விளங்கும் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்கிறதற்காக அவர் ஒரு பெரிய காரியத்தை நமக்கு இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வருங்காலங்களிலே தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே மகா மேன்மையான ஐஸ்வர்யமாய் விளங்கும்படிக்காக நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியம் நமக்கு ஐஸ்வர்யம் என்று சொல்லி சொல்லுகிறது. அதில் எத்து மிகப்பெரிய ஐஸ்வர்யம். நாம் அநேக பொருட்களை ஐஸ்வர்யமாய் வைத்துக் கொள்ளுவதை காட்டிலும் கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும்படிக்காக நம்முடைய வாழ்க்கையில விளங்கும்படிக்காக இந்த நாளிலே ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு கிருபை செய்திருக்கிறார். என்ன கிருபை என்று சொல்லி 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் பரலோகத்துல வானங்களிலே ஹல்லேலூயா அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இருக்கிற அந்த இடத்திலே உன்னதங்களிலே அவரோட கூட நாமும் உட்காரும்படிக்கு நம்மை அவர் எழுப்பினார். ஹல்லேலூயா. எழுப்பி உட்காரவும் செய்தார். நாம் ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ நான் பூமியில தானே இருக்கிறேன். அருமையான பிள்ளைகளே, அவர் இருக்கிற இடத்துல உட்கார்றதுக்காக நம்மை அவர் தெரிந்து கொண்டு அங்கே உட்கார வைத்திருக்கிறார். நாம் ஒருவேளை ஓ ஹல்லேலூயா ராஜாவாய் நமக்கு ஒரு பொசிஷன் கொடுத்தாலும் ஒரு பதவியை கொடுத்தாலும் ராஜா போல வாழ்றதுக்கு எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் இந்த வசனத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் நாம் ஆராய்ந்து பார்ப்பது கூட முடியாத காரியமாயிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே அந்த கிருபை என்னுடைய மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்றால் என்ன? அந்த மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து நாம் சந்தோஷமாய் ஜீவிக்கத்தக்கதாக அந்த ஐஸ்வர்யம், அது கிருபையினால் கிருபையாய் கிருபையே நமக்கு மேன்மையான ஐஸ்வர்யமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இதுவரை அதை செய்தார், இன்னமும் செய்வார். அவர் கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அது எவ்வளவு தூரத்திற்கு அப்படின்னா, மகா மேன்மையான ஐஸ்வர்யம் கொஞ்சமா அல்ல அருமையான பிள்ளைகளை, அதிகமாய் விளங்க பண்ணும்படிக்காக கிருபையை அதிகமாய் அவர் கொடுக்கும்படிக்காக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணும்படிக்காக நமக்கு கிருபையே ஐஸ்வர்யமாய் நமக்கு தரும்படிக்காக அவர் செய்வார் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை அது எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. கிருபை எவ்வளவு மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்பதை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கிருபையின் மகா மேன்மைகள் என்ன? ஹல்லேலூயா. கிருபையினுடைய மகா மேன்மைகளான காரியங்கள் என்ன? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு காசு கொடுத்தாலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நம்மளால் நமக்கு கிடைக்கக்கூடாத காரியங்கள்
இந்த கிருபையினாலே நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. எனவேதான் கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்று சொல்லி அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு கோடி கோடியாய் பணம் கொட்டி வைத்தாலும் ஹல்லேலூயா, அதனால கிடைக்காத நன்மைகள் இந்த கிருபையினாலே நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காக நாம் முதலாவதாக வேதத்தில் ஆதியாகமத்தில் முதல் முதல் கிருபை என்கிற வார்த்தையை குறித்து வார்த்தையை வாசிப்பது ஆதியாகமம் 6:8 நாம் முதல் முதல் கிருபை என்கிற வார்த்தையை வாசிக்கிறோம். அந்த கிருபையை முதல் முதல் வேதத்தில் வாசிக்கிற அந்த இடம் எது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 6:8 நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இந்த உலகம் முழுவதும் பெரும் வெள்ளத்தால் தேவன் அழிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்த அவருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. அங்க இருந்த அந்த உலகத்தில் அன்றைக்கு இருந்த எந்த பணக்காரனும் அந்த பெருவெள்ளத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவனும் அதிலிருந்து அவனால் தப்பிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் உலகம் முழுவதும் ஒரு மலை கூட தண்ணிக்கு மேலாக தெரியாதபடிக்கு எல்லா மலைகளுக்கும் மேலாய் ஹல்லேலூயா வெள்ளம் வரும்படிக்காக தேவன் பெரிய மலையை பெய்ய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பின் நாளிலே அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளும்படிக்காக தேவன் கொடுத்தது கிருபை. ஹல்லேலூயா. பாருங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அருமையான பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தேவனுடைய கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படிக்காக தேவன் நமக்கு கிருபையை விளங்க பண்ணுகிறார். நோவாவின் நாட்களிலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி கிருபையை நோவாவுக்கு விளங்க பண்ணினார். எவ்வளவு பெரிய அழிவுல இருந்து ஹல்லேலூயா, மிகவும் ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் 8 பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. அது தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தபடியினாலே. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அதே கிருபையை தான் தேவன் நம் வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி இங்கே நான் வாசிக்கிற வசனத்திலே நான் வாசித்தோம். எபேசியர் 2:6 அந்த கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க பண்ணுவதற்காக. ஹல்லேலூயா. வரும் காலங்களை விளங்க பண்ணுவதற்காக அவர் நமக்கு நம்மை அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரவும் செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. இன்னும் கூட வேதத்திலே இரண்டாவது காரியம் நாம் கிருபை என்று சொல்லி வாசிக்கிற இடத்தை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 19:19 இங்கேயும் அங்கு பார்க்கிற கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அங்க 19:19 வாசிக்கிற உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே என்று சொல்லி ஒரு மனுஷன் சொல்லுகிறார். இது லோத்து என்கிற ஒரு மனுஷன். அவன் சோதோம் குமாரா பட்டணம் அழிக்கப்படும் பொழுது ஹல்லேலூயா, அவன் அந்த சோதோம் குமாரா பட்டணம் அங்கே வானத்திலிருந்து பெய்த அக்னியினாலே அழிக்கப்படுகிற அந்த நாளிலே ஹல்லேலூயா, அவன் அந்த இடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படிக்காக அந்த நோவாவோ லோத்தும் அவனுடைய குடும்பமாய் அவன் தப்பித்துக் கொள்ளும்படிக்காக கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்ததே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கு தொடர்ந்து வாசிக்கிற பாருங்கள். ஆதியாகமம் 19:19 என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். தேவனுடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணினார். அந்த ஊர்ல எல்லாரும் அக்னியினால எரிக்கப்படுகிற அந்த நாளிலே ஹல்லேலூயா, நோவாவும் அவனோடு கூட அவனுடைய 2 பிள்ளைகளும் ஹல்லேலூயா அந்த பட்டணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவன் பார்க்கிறோம் இதே போல கர்த்தருடைய கிருபை நம்மை பிழைக்க பண்ணுகிறது. அது மகா மேன்மையான ஐஸ்வர்யம். எவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பின் நாளிலும் இந்த பூமியே அழிக்கப்படுகிற நாளிலும் அந்த கிருபை நம்மை பிழைக்க பண்ணும். ஹல்லேலூயா. அந்த கிருபையினாலே நாம் பிழைக்கலாம். ஹல்லேலூயா. அங்க பார்க்கிறோம் அங்கே லோத்தை அவர் பிழைக்க பண்ணினதை பார்க்கிறோம். அவன் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபையை அவர் வைத்திருக்கிறார், நமக்காக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.
நம்முடைய குடும்பம் அழியக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகக்கூடாது. அது கிருபையினாலே பாதுகாக்கப்பட வேண்டும். அது மகாபெரிய ஐஸ்வர்யமாய் நமக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யத்துல கிருபை மகா மேன்மையான ஐஸ்வர்யமா இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில விளங்கும் என்று சொல்லி நாம் இந்த வசனங்களிலே கற்றுக்கொள்கிறதை இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதே போல ஆதியாகமும் 39 அதிகாரம் 21 வசனத்துல அங்கே யோசேப்போடு அங்கே கர்த்தர் இருந்தார். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அவன் அநியாயமாய் ஹல்லேலூயா அநியாயமாய் குற்றப்படுத்தப்பட்டு அவன் சிறைச்சாலையில் போடப்பட்டாலும் அங்கேயும் கூட கர்த்தருடைய கிருபை அவன் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபையை வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே யோசேப்பு கொஞ்ச நாட்களிலே அவன் இந்த உலகத்துல எந்த மனிதனும் நினைக்க முடியாதபடிக்கு சிறைச்சாலையில் இருக்கிறவன் ராஜாவுக்கு இரண்டாவதவனாக ஒரே நாளிலே உயர்த்தப்பட்டதை நாம் வேதத்திலே அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியாய் அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யமாய் விளங்குகிறது. நம்ம அந்த ஐஸ்வர்யம் வேண்டும்னு சொல்லி ஆண்டவரே அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. அது என்னுடைய வாழ்க்கையில விளங்க வேண்டும் ஆண்டவரே. அது ஒவ்வொரு நாளும் எனக்கு விளங்கணும் ஆண்டவரே. அப்பா என்னுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களில விளங்கணும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய கிருபை விளங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடுவது எவ்வளவு நன்மையா இருக்கிறது. இதே கிருபையை குறித்து வேதத்துல ஆதியாகமத்துல நாம் வாசித்த கிருபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசி வசனத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பைபிள்ல கடைசி வசனமும் கிருபையில முடிகிறத பாருங்களேன். கடைசி வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 21 வசனத்துல வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். அந்த கிருபையை குறித்து தான் வாசிக்கிறோம். உங்கள் அனைவரோடு கூட அந்த கிருபை இருப்பதாக. இன்றைக்கு வருகிற போராட்டங்களில் இருந்து ஜெயிக்கும்படிக்காக இந்த உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் ஹல்லேலூயா பிசாசனுடைய வல்லமைகளை ஜெயித்து நிற்கும்படிக்காக ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி நாள் வரைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அந்த கடைசி நாள் வரைக்கும் அந்த கிருபை இருப்பதாக. அந்த கிருபை கொஞ்சமானதல்ல. அந்த கிருபை நமக்கு ஐஸ்வர்யமாய் இருக்கிறது. அது மகா மேன்மையான ஐஸ்வர்யமாய் அது காணப்படுகிறது. அந்த மேன்மையான ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையிலே அது தொடர்ந்து விளங்கும்படிக்காக ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்கனவே நம்மை எழுப்பி அவரோடு கூட உட்காரும்படிக்கு செய்திருக்கிறார். உன்னதங்களிலே உட்காரும்படிக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கிருபையின் மகா மேன்மை எவ்வளவு பெரியது என்று சொல்லி பார்ப்பீர்களானால் தேவனுடைய மகா பெரிய கோபத்தை கூட இந்த கிருபை ஆற்றி போடும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே நன்றாய் அறிந்து கொள்வோமாக. தேவன் கோபமாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த கோபத்தை கூட இந்த கிருபை நமக்கு கிடைக்குமானால் அது அந்த கோபத்தை எல்லாம் மாற்றி போடும். இந்த கிருபை கர்த்தருடைய கோபத்தையே ஆற்றி விடுகிறதாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். வேதத்துல தேவன் இஸ்ரவேல் மக்கள் மேல மிகவும் அதிகமாய் கோபப்பட்ட ஒரு நாள். மிகவும் அதிகமாய் அவர் கோபப்பட்டு அவர் கோபப்பட்டு அங்கே ஹல்லேலூயா இஸ்ரவேல் மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லி அவரே வர்ணிக்கத்தக்கதாக அமைந்துவிட்ட ஒரு நாள் அவர்கள் கன்றுக்குட்டியை செய்து அதற்கு ஆராதனை செய்தார்கள். ஹல்லேலூயா. தேவன் மோசையோடு பேசி கொண்டிருந்தார். அவர் ஆசரிப்பு கொடாரத்தின் மேன்மையான காரியங்களை குறித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது ஹல்லேலூயா இவர்களோ ஹல்லேலூயா அங்கே கன்றுக்குட்டியை செய்து இந்த கன்றுக்குட்டி தான் எகிப்திலிருந்து உங்களை அழைத்து கொண்டு வந்த கர்த்தர் என்று சொல்லி அந்த கன்றுக்குட்டிக்கு கர்த்தர் என்கிற பெயரையும் வைத்து ஹல்லேலூயா அவர்கள் கொண்டாடினார். எனவே தேவன் மகா கோபப்பட்டவராக நான் இனிமேல் உங்கள் மத்தியில நான் இருக்க மாட்டேன், உங்க நடுவுல நான் இருக்க மாட்டேன், நான் உங்களுக்கு முன்னால போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டார். இன்னும் கைவிடவில்லை. அவ்வளவு தூரம் பண்ணியிருந்தாலும் அவர் கைவிடாமல் இருந்தார். ஆனா கோபத்தினால உங்க நடுவுல நான் இனிமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டார்.
ஹலலுயா. அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே தான் மோசே அங்கே தேவனை நோக்கி பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 33:17 அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். மோசே கேட்டது ஒரே ஒரு காரியம். மோசே கேட்டது, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராவிட்டால் இந்த இடத்தை விட்டு எங்களை கூட்டிக் கொண்டு போகாதீரும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். அந்த ஜெபத்திற்கு அவர் சொன்னது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து அவரை நோக்கி கூப்பிட்ட அந்த நேரத்தில் தேவன் சொன்னது, ஹலலுயா நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், ஹலலுயா நீ சொன்னபடியே செய்வேன், நான் உன் கூட வருவேன், இவன் கண்களில் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஹலலுயா. அருமையான பிள்ளைகளே, பாருங்க எவ்வளவு தூரம் மாற்றிவிட்டது. தேவனிடத்துல போய் கிருபைக்காக கெஞ்சி நீர் எங்க கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடி பேசின அந்த மோசேக்கு தேவன் கொடுத்ததெல்லாம் கிருபை. ஹலலுயா. அந்த கிருபையினாலே தொடர்ந்து யாத்திராக 34 அதற்கு அடுத்த அதிகாரத்துல 9 வாசிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். ஹலலுயா. நான் ஊருக்கு உங்க பாளையத்துக்குள்ள இருக்க மாட்டேன், நான் வெளியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னவரை இப்பொழுது மோசேனுடைய ஜெபத்தை கேட்டு எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும், நீர் வெளியே இல்லை ஆண்டவரை, எங்க வீட்டுக்குள்ள இருக்கணும்ப்பா, எங்க வீட்டுக்கு வெளியே இருந்து பாதுகாப்பதல்ல ஆண்டவரை, எங்க வீட்டுக்குள்ள நீர் இருக்க வேண்டும் என்று சொல்லி, எங்கள் பாளையத்துக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டது போல அந்த அவர் அந்த நாளிலே அவர் அதே போல கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அதே போல செய்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்து பெயர்த்து கொண்டு வெளியே போட்டு ஆசரிப்பு கூடாரம் மீண்டுமாய் இஸ்ரவேல் மக்கள் பாளையத்திற்கு நடுவிலே அது போடப்படும்படிக்காக தேவனுடைய வாசஸ்தலம் அவருடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே அது வைக்கப்படத்தக்கதாக கர்த்தர் இரக்கம் செய்தார், கிருபை பாராட்டினார். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வீட்டில் ஒருவேளை கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டை விட்டு வெளியே இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களானால் இந்த நாளில் மீண்டுமாய் ஆண்டவருடைய பாதத்தில் போய் இருந்து கொண்டு, ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிரசன்னம் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும்ப்பா, ஹலலுயா எங்கள் வீட்டுக்குள்ள ஆண்டவர் உங்களுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அஜியோடு கேட்போம். ஆண்டவர் கிருபையாக இறங்குவார். ஹலலுயா. அன்றைக்கு மோசேயை கேட்டது போல ஹலலுயா, மோசேக்கு கிருபையை கொடுத்து அவன் கேட்டது போல ஹலலுயா தேவன் அவர்களோடு கூட நான் புறப்படும்படிக்கு செய்தாரே. ஹலலுயா. அவர்களோடு புறப்படும் மட்டும் அல்ல, அவருக்கு அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியிலே அவர் வாசம் பண்ணும்படிக்கு வந்தாரே. ஹலலுயா. அது போல தேவன் தாமே ஹலலுயா நம்முடைய வீட்டிலும் அவர் வரும்படிக்காக நாம் மாஞ்சியோடு கூட ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவார். அவருடைய கிருபை மேன்மையான ஐஸ்வர்யமாய் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கும். ஹலலுயா. நம்ம வேற நம்மகிட்ட வர இருக்கிற பெரிய சொத்துக்களினால பெரிய வருமானங்களினாலே நாம் வாழாவிட்டாலும் ஹலலுயா அவருடைய கிருபையினாலே நாம் பிழைத்துக் கொள்ளலாம். ஹலலுயா. அவருடைய கிருபையினாலே பிழைத்துக் கொள்ளலாம். அங்கே யோவான் சுவிசேஷம் 1:16 வாசிக்கிறோம், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அங்க பாருங்க அவர் சொல்லுகிறார், அவர் இயேசு கிறிஸ்து அவர் நிறைவாயிருக்கிறபடினாலே பரிபூர்ணமாயிருக்கிறபடினாலே அவர் எல்லார் நமக்கு கொடுக்கிற கிருபைக்கு மேலையும் கிருபை கொடுப்பார். ஹலலுயா. இன்னைக்கு ஏற்கனவே கிருபையினால இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மேலையும் அவர் கிருபை தருவார். ஹலலுயா. அதனாலதான் அது பேர் ஐஸ்வர்யம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவர் கிருபைக்கு மேல கிருபையை கொடுக்கிறவராயிருக்கிறாரே, அது எவ்வளவு தூரத்திற்கு கொடுப்பார். இந்த உலகத்துல அவ்வளவு உயரத்திற்கு கிருபை வேண்டுமோ அவ்வளவு உயரத்திற்கு அவர் கிருபையை கொடுப்பார். மகா மேன்மையான ஐஸ்வர்யம். ஹலலுயா. எவ்வளவு உயரத்திற்கு வேணுமோ நாம் பிழைக்கும்படிக்காக, எவ்வளவு பெரிய கிருபை வேணுமோ பெரு வெள்ளத்திற்கு தப்பும்படிக்காக, எவ்வளவு பெரிய கிருபை வேண்டுமோ சிறைச்சாலையிலிருந்து நாம் பிழைக்கும் தப்பித்து வரும்படிக்காக, எவ்வளவு பெரிய கிருபை வேண்டுமோ அவ்வளவு பெரிய கிருபையும் கர்த்தர் நமக்கு தருவார். எந்த இடத்துல அடைப்பட்டு இருக்கிறோம், எந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையிலே வெள்ளம் அலை போல மோதுகிறது, ஹலலுயா அதில் எல்லாம் இருந்து வெளியே வருவதற்காக தேவன் நமக்கு கிருபையை தருவார்.
எந்தெந்த இடங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நோவா காலத்தின் வெள்ளம் போல வெள்ளம் அடிக்கிறது, ஹல்லேலூயா, அது வெள்ளம் நம்மை புரட்டி போடும்படிக்காக வருகிறதோ அந்த இடத்துல கிருபையை தருவார், ஹல்லேலூயா. அங்கே லோத்தை போல நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறபடியினாலே ஹல்லேலூயா தேவ கோபம் அந்த இடத்தில் இறங்குமாயிருந்தாலும் கூட ஹல்லேலூயா தேவன் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. இங்கே மோசே ஜெபித்தது போல ஆண்டவர் நம்மை வீட்டை விட்டு கோபப்பட்டு அவர் வெளியே போனார் என்று சொல்லி சொன்னாலும் அவரையே நோக்கி கூப்பிடுவோம், அவர் நம்முடைய வீட்டின் நடுவிலே அவர் மீண்டுமாய் வருவார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை நம்மில் விளங்க பண்ண வேண்டும் என்பதற்காக நம்மை அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார்படிக்கு செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு பழைய பாடல் கூட இப்படியாய் உண்டு, ஹல்லேலூயா. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை, அவருடன் சுதந்திரராய் அவரோடு கூட சகோதரர்களாய் நாம் இருக்கும்படிக்காக, அவரோடு கூட பரலோகத்தில் ஹல்லேலூயா சொந்தக்காரர்களாய் நாம் இருக்கும்படிக்காக அவர் கிருபையின் மகா தானம் அதை வரும் காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் விளங்க செய்வதற்காக அவர் செய்திருக்கிற அந்த நன்மையை நினைத்து நாம் நன்றியால் பாடிடுவோம் என்று சொல்லி கர்த்தரை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரமானவர, நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை, உடன் சுதந்திரராயிருக்க, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை, உடன் சுதந்திரராயிருக்க, கிருபையின் மகாதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க, கிருபையே மகாதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க, நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஆமீன், ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார், உன்னதம் வரைக்கும் உயர்த்தி இருக்கிறார், அவரோடு கூட சுதந்திரராக இருக்கும்படிக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார், ஹல்லேலூயா. கிருபையிலே நமக்கு பெரிய தானமாக மகா தானமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விளங்க செய்வதற்காய் அவர் நமக்கு செய்திருக்கிற அந்த கிருபையை நாம் நினைத்தவர்களாக இந்த நாளிலே அந்த கிருபையை நம் வாழ்வுக்களே அவர் விளங்க செய்வார். அது எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் இருக்குது, அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்று சொல்லி அந்த பெரிதான கிருபையை நம்முடைய வாழ்விலே அவர் விளங்க செய்கிறவராயிருக்கிறார். ஒரு மூன்று இடங்களிலே அவர் விளங்க செய்கிற கிருபையை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் முடிக்க போகிறோம். மூன்று இடங்களிலே, ஹல்லேலூயா, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே கர்த்தர் கிருபையை விளங்க செய்வார். அவரிடத்துல திரும்பினோமானார், ஒருவேளை கர்த்தருடைய கிருபை எங்கள் வீட்டில் இல்லையே என்று சொல்லி நினைப்பீர்களானால் இன்றைக்கு அவரிடத்தில் திரும்புங்கள். அவரிடத்தில் திரும்பினால் அவர் கிருபையை நம்முடைய வீட்டிலே விளங்க செய்வார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி சொன்னது போல அவர் மீண்டுமாய் விளங்க செய்வார். தேவன் கோபப்பட்டு இஸ்ரவேல் மக்களை விட்டு வெளியே போயிருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டாலும் கூட, ஹல்லேலூயா, அவரை நோக்கி கெஞ்சின பொழுது, ஹல்லேலூயா, மோசே கெஞ்சின பொழுது அவர் மீண்டுமாய், ஹல்லேலூயா, அவர் பாளையத்துக்குள்ளாக நடுவிலே அவர் வாசம் பண்ணும்படிக்காக எழும்பினார், ஹல்லேலூயா. நாம் இரண்டாவதாக அந்த கிருபையை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. நமக்கு தேவன் தந்த கிருபையை
நான் ஒரு நாளும் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. நாம் கிருபையை அலட்சியப்படுத்தாதபடிக்கு நாம் கிருபையினாலதான் வாழ்றோம் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் மற்றவர்களுக்கும் இரக்கம் காண்பிக்க வேண்டும். ஹலலுயா, நம்ம வாழ்றதே கிருபையினாலதான். ஹலலுயா. அருமையான பிள்ளைகளே, நாம் நல்லவர்கள் என்பதனால நாம் பிழைக்கல, நாம் கிருபையினால பிழைச்சிருக்கிறோம். எனவே நாம் மற்றவர்களுக்கும் இரக்கம் காண்பிக்க வேண்டும். ஹலலுயா. அந்த காரியத்தை நாம் நன்றாய் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிப்போமாக. நாம் மூன்றாவதாக, ஹலலுயா, நாம் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களும் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் நம்முடைய வீட்டில் ஹலலுயா நமக்கு கிருபை வேண்டும் சொல்லி நாம் மனம் திரும்ப வேண்டும். அருமையான பிள்ளைகளே, இரண்டாவதாக, அந்த கிருபை ஹலலுயா மற்றவர்களுக்கும் கிடைக்கும்படிக்காக நாம் பெற்ற கிருபையின்படியே நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும். நாம் மூன்றாவது காரியம், ஹலலுயா, நாமை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் கூட கிருபையை பெற்றுக்கொள்வார்கள். ஹலலுயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும், நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ளேயும் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளியேயும் நமக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கும் ஹலலுயா அந்த கிருபை கிடைக்கும்படிக்காக, அந்த கிருபை எல்லாருக்கும் விளங்க செய்யும்படிக்காக, தேவனுடைய கிருபை கொஞ்சமாக அல்ல, அது மகா மேன்மையான ஐஸ்வர்யமாய் விளங்குகிறது. ஹலலுயா. நமக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்தால் அது குறைந்து போகாதது, அது எல்லாருக்கும் கிடைக்கும், அது துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கும் கூட கிடைக்கும், நமக்கு எதிரியா இருக்கிறவர்களுக்கும் கிடைக்கும். ஹலலுயா. எல்லாருக்கும் விளங்குகிற அந்த கிருபையை குறித்து நாம் மூன்று காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். முதலாவதாக, நாம் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையை விளங்க செய்கிறார். ஹலலுயா. நாம் கர்த்தரிடத்தில் திரும்பினோமானால் அவர் கிருபையை விளங்க செய்வார். நான் வேதத்திலே வாசிக்கிறது போல, இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்து, ஐயோ தேவன் கோபப்பட்டு விட்டாரே என்று சொல்லி அவர்கள் வருந்தினார்கள். அந்த நாளிலே மோசே தேவனிடத்தில் போய் மன்றாடி ஜெபித்தான், அவர் அவர்களுக்கு இறங்கினார். ஹலலுயா. மீண்டுமாய் இறங்கினார், பழைய கிருபையை அவர் மீண்டுமாய் கொடுத்தார். ஹலலுயா. அதே போல நாமும் திரும்புவோமானால் அவருடைய கிருபை மகா மேன்மையான ஐஸ்வர்யமாய் அது மீண்டுமாய் விளங்கும். யோவேலின் புஸ்தகம், யோவேல் என்கிற தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:13 வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வீட்டில் நடக்கிற தீமையான காரியங்களுக்காக தேவன் மனஸ்தாபப்படுகிறார். ஐயோ இப்படிப்பட்ட தீமை இந்த பிள்ளை வீட்டில் நடக்குதே, இந்த மாதிரி கஷ்டங்கள் இவள் வீட்டில் நடக்குதே என்று சொல்லி மனஸ்தாபப்படுகிறவராயிருக்கிறார். ஹலலுயா. எனவே நாம் இந்த நாளிலே அப்படிப்பட்ட தீமைக்கு காரணமாயிருக்கிற எப்படிப்பட்ட, ஹலலுயா, நம்முடைய குற்றங்களாயிருந்தாலும் நாம் இருதயத்தை கிழித்து ஆண்டவரிடத்தில் திரும்புவோமாக. கிருபையை இழந்து போக வேண்டாம். அது கிருபை மகா பெரியதாயிருக்கிறது, அது மகா மேன்மையான ஐஸ்வர்யமாயிருக்கிறது, அது இலவசமாய் கிடைக்கிறது. நாம் இன்றைக்கு இருதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவரே என்மேல் பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவரிடத்தில் திரும்புவோமாக. ஹலலுயா. நாம் பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி திரும்புவோமாக. நாம் வஸ்திரங்களை அல்ல, வெளிப்படையான காரியங்களினாலே அல்ல, இருதயத்தில ஹலலுயா திரும்புங்கள், இருதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். ஐயோ நான், என்னுடைய தேவன் எவ்வளவு நல்லவர், நான் ஒரு கன்றுக்குட்டியை செய்து விட்டேனே. ஹலலுயா. அக்கன்றுக்குட்டியை செய்து அதற்கு கர்த்தர் என்று சொல்லி பெயர் வைத்து விட்டேனே. ஹலலுயா. என் தேவன் எவ்வளவு நல்லவர், ஆனால் நானோ அருவறுப்பான பாவத்தை செய்து விட்டேனே என்று சொல்லி இருதயத்தை கிழித்து ஹலலுயா கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் நாம் அதை வாசிப்போம், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அவர் நமக்கு நடக்கிற தீமையான காரியங்களுக்காக அவர் வேதனைப்படுகிறவராயிருக்கிறார், அவர் அதற்காக பரிதபிக்கிறவராயிருக்கிறார். நாம் ஒன்று மாத்திரம் செய்வோமாக, கர்த்தரிடத்தில் திரும்புவோமாக. ஹலலுயா. அவருடைய கிருபை எவ்வளவு உறுதியானது, நிச்சயமாய் அவர் கிருபையை பாராட்டுவார்.
ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய கிருபையை குறித்து இப்படியாக சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:10 வாசிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அவர் மனதுருகிற கர்த்தர். அவர் கிருபையை ஒரு நாளும் விளக்க மாட்டார். நாம் மாத்திரம் திரும்பி விடுவோமானால் அவருடைய கிருபை நமக்கு ஹல்லேலூயா அது விலகாமல் இருக்கும். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நாம் திரும்புவோமாக. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே எது இல்லாமல் போனாலும், ஒரு மலை விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் கிருபையோ நிலை பெயராமல் இருக்கும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நாம் யோசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, யோசியா என்கிற ராஜா அவர் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவர் தான். ஆனாலும் அவர் ஒரு நாள் அவரிடத்துல தேவனுடைய வேத புஸ்தகம் அவர் கையில் கிடைத்தது. நியாயப்பிரமாண புஸ்தகம் அவர் கையில் கிடைத்தது. அதை வாசித்தார். வாசித்த பொழுது அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொன்ன அநேக காரியங்களிலே அவரும் அவரோடு கூட இருக்கிற ஜனங்களும் அந்த நாட்டின் ஜனங்களும் பாவம் செய்தவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த பாவம் செய்தவர்களாக இருக்கிறோமே என்று சொல்லி அதை கேட்டவுடன், அதை புரிந்து கொண்டவுடன் அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஹல்லேலூயா, அவன் அழுதான். ஹல்லேலூயா, ஐயோ இவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டோமே, தேவனுடைய கோபத்திற்குள்ளாகிவிட்டோமே என்று சொல்லி அவன் அழுதான். அவன் அழுத பொழுது அங்கே அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை தான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே அவருக்கு ஹல்லேலூயா தீர்க்கதரிசியின் வழியாக சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே வாசிக்கிறோம். 2 Kings 22:19-20 நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி, நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். பாருங்க, அவர் எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவராயிருக்கிறார். நாம் மட்டும் நம்முடைய பாவங்களை நினைத்து நாம் மனஸ்தாபப்பட்டவர்களா தேவனிடத்தில் திரும்புவோமானால் அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். அவன் அழுதபடியினாலே ஒரு ராஜாங்க, ஒரு ராஜா தன்னை தாழ்த்தி அழுகிறான். ஐயோ இவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டமே, நான் பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி மார்பில் அடித்துக் கொண்டவனை போல. ஹல்லேலூயா. இவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அங்கே 20 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்துக் கொள்வேன், நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்வாய், நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றார். அந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள். அருமையான பிள்ளைகளை பாருங்க, அந்த ராஜாவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தார். அதை தான் சொல்லியிருக்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவர். அவருடைய கிருபை மகா பெரியது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவர் அன்றைக்கு தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன்னுடைய இருதயத்திலே நொறுக்கப்பட்டவனாக அவன் தன்னை தாழ்த்தி அழுகிறதை பார்க்கிற ஒரு ராஜாவா இருக்கிறவன் அழுகிறான். ஹல்லேலூயா. நாம் அப்படியாய் நம்மை தாழ்த்தி நம்முடைய குற்றங்களின் நிமித்தம், நம்முடைய பாவங்களின் நிமித்தம் ஆண்டவர் ஆண்டவரின் பக்கத்தில் திரும்புவோமாக. ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் கிருபை பாராட்டி நம்முடைய வாழ்க்கையில விளங்கப்படுவார். அன்றைக்கு யோசியாவினுடைய வாழ்க்கையில அவன் வாழ்நாளில் ஒரு நாள் கூட அவனுக்கு சமாதான குறைச்சல் வராது. ஹல்லேலூயா. தேவன் அவன் மேல் மனதுருக்கம் உள்ளவராக இருந்து, ஹல்லேலூயா, அவன் ஜபத்தை கேட்டு அவனுக்கு சமாதானத்தின் நாட்களாய் அவனுடைய வாழ்நாள் முழுவதையும் மாற்றிவிட்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் மீண்டுமாக அவரிடத்தில் திரும்புவோமாக. 2. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையை
நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மிடத்துல ஒவ்வொரு நாளும் கிருபையா இருக்கிறாரு. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே புதியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்தந்த நாளுக்கு அவர் புதிய புதிய கிருபைகளை கொடுக்கிறார். இந்த நாளைக்கு நம்முடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைக்கு ஏற்ற ஒரு கிருபையை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தருகிறார். ஹல்லேலூயா. இப்படி அவர் கிருபை தரும் பொழுது அந்த கிருபையை நாம் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் பொக்கிஷம்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப பொக்கிஷம். ஹல்லேலூயா. அது மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்று சொல்லி அதை நாம் அப்படியே பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே யோனா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 2வது அதிகாரத்தில் யோனா தீர்க்கதரிசின புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிருபை ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவராயிருந்து நமக்கு தருகிறார். அதை போக்கடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க பொய்யான மாயையை பற்றி கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அவர்தான் எனக்கு முக்கியம். அவர்தான் மெய்யான தேவன். ஹல்லேலூயா. அதை விட்டு விட்டு பொய்யை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, இந்த உலகத்தோடு அழிந்து போகிறதை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, இந்த உலகத்தினுடைய அழிவில் அழிந்து போகிற காரியத்தை அதுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தை தூர உதறி போட்டுவிட்டு இந்த உலகத்தின் சொத்துக்காகவும் இந்த உலகத்தினுடைய மற்ற எந்த ஆசா பாசங்களுக்காகவும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அலட்சியப்படுத்துகிறவர்களாக இருப்போமானால் நமக்கு வரும் கிருபையை நாம் போக்கடிக்கிறோம் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அதை போல நாம் போக்கடிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நமக்கு முக்கியம்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம். அருமையான பிள்ளைகளே, அவருடைய கிருபை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அந்த கிருபையை நாம் ஒரு நாளும் அலட்சியப்படுத்தி விட வேண்டாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். அங்கே கலாத்தியர் என்கிற ஒரு பட்டணத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி காணப்படுகிற விசுவாச பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட அந்த நிருபத்தில் அவர் சொல்லுகிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 4-5, நாமும் ஒருவேளை விசுவாசிகள் என்று சொல்லி சொல்லுகிறவர்களாக இருந்தாலும், ஹல்லேலூயா, ஒருவேளை இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கி கொண்டவர்களாய் கூட காணப்படலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். பாருங்க, இங்க சொல்லப்பட்ட கிருபையில இருந்து விழுந்து போகலாம், கிருபையை போக்கடிக்கலாம், கிருபையிலிருந்து விழுந்து போகலாம். ஹல்லேலூயா. எப்படி அப்படின்னா, நம்ம நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. வாசிக்கிற நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள், நாளா எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிற, அதனால அப்படின்னு சொல்லி நினைக்கிற நாம் கிருபையிலிருந்து விழுந்து போவோம். ஹல்லேலூயா. நான் கிருபையிலிருந்து விழுந்து போகாமல் இருக்க வேண்டுமானால், ஹல்லேலூயா, நாங்கள் விசுவாசத்தினால காத்திருக்க வேண்டும். நம்பிக்கையோடு காத்திருக்க, ஆண்டவர் என் மேல கிருபையா இருப்பாரு, என் மேல கிருபையா இருப்பாரு, என் தேவன் என் மேல கிருபையா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு தேவனுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். நாம் பொய்யான மாயையை பற்றக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் நியாயம் பேசி கொண்டிருக்க கூடாது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நியாயம் சொல்லி நியாயம் சொல்லியே நம்முடைய கிருபை இழந்து போயிடக்கூடாது. கிருபையிலிருந்து நாம் விழுந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய விசுவாசத்தினால ஆண்டவர் எம்மேல கிருபையா இருப்பார் என்று சொல்லி விசுவாசத்தினாலே அதற்காக நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு நிச்சயமாய் நீதி கிடைக்கும். ஹல்லேலூயா. நாம் வேதத்துல ஒரு உதாரணத்தை நாம் வாசிக்கிறோம். ஒரு உதாரணத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நியாயம் பேசுகிறவர்களாக இருப்போமானா கிருபையை நாம் இழந்து போய்விடுவோம். ஹல்லேலூயா. நாம் நியாயம் பேசாதபடிக்கு மற்றவர் மேல் நாம் இரக்கம் காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் நியாயம் என்று சொல்லி பேசுகிற இந்த உலகத்தில் ஏதோ இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தி கொண்டு அந்த நியாயத்தை பிடித்து கொள்கிறவர்களா இல்லாதபடிக்கு நாம் கிருபையை பிடித்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் பேதுரு என்கிற ஹல்லேலூயா அவருடைய சீஷன் இயேசுவிடத்தில் வந்து அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். மத்தேயு 18வது அதிகாரம் 21-22 வசனங்களிலே நாம் அந்த காரியத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 18வது அதிகாரம் 21-22 வசனங்கள், அப்பொழுது பேதுரு இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்,
ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, ஏழு தரம் மாத்திரமல்ல, ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து பதில் சொன்னதை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன், ஏழு தரம் மாத்திரமல்ல, ஏழு எழுபது தரம் மட்டும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ஹல்லேலூயா, தங்களுடைய வீட்டில் யாராவது ஒருத்தர் குற்றப்படுத்திய குற்றம் செய்து கொண்டே இருந்தாங்க, அவங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால நான் அவங்கள இனிமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஓ ஒரு சகோதரன் எனக்கு விரோதமாய், என் சகோதரன், ஹல்லேலூயா, என் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? ஹல்லேலூயா, எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? ஏழு எழுபது தரம், ஹல்லேலூயா. ஏழு எழுபது தரம் என்பது மகா ஒரு பெரிய நம்பர். அதை நம்முடைய வாழ்நாள் முழுசுலையும் கூட நம்மளால் எண்ணி முடிக்க முடியாத ஒரு நம்பர். ஒன்று, ரெண்டு, மூணு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஏழுக்கு மேலே எழுபது அப்படின்னு சொல்லி சொல்லுவது, ஏழு எழுபது தடம், ஏழு 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 என்று சொல்லி போட்டு பெருக்கிக் கொண்டே இருப்போமானால் அது எவ்வளவு பெரிய எண்ணாய் வருமோ, அவ்வளவு பெரிய நம்பரை அங்கே சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா, அந்த நம்பரை நம்ம வாழ்நாள் முழுசு எண்ணிக்கிட்டு இருந்தா கூட எண்ணி முடிச்சுக்க மாட்டோம். ஹல்லேலூயா, அவர் அத்தனை தரம் அவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ஹல்லேலூயா தங்களுடைய ஹல்லேலூயா கணவனை மன்னிக்க முடியாதபடிக்கு, மனைவியை மன்னிக்க முடியாதபடிக்கு, பெற்றோரை மன்னிக்க முடியாதபடி, பிள்ளைகளை மன்னிக்க முடியாதபடிக்கு ஹல்லேலூயா நாம் காணப்படுகிறோமே. இன்றைக்கு மன்னியுங்கள் ஹல்லேலூயா, அதை கணக்கு வைக்காதீங்க ஹல்லேலூயா, அவருடைய குற்றங்களுக்கு கணக்கில்லாமல் இருக்கட்டும் ஹல்லேலூயா. அந்த காரியத்தை சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து தொடர்ந்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு ராஜா, பரலோக ராஜ்யம் தன்னுடைய தன்னிடத்தில் கடன்பட்டவருடைய கணக்குகளை பார்க்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் கணக்கு பார்க்கும் பொழுது, ஒருவன் 10,000 தாளந்து தங்கம் அவன் கடன்பட்டவன் இருந்தான். அவனை கூப்பிட்டு நீ கடனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவனால் கொடுக்கக்கூடிய நிலைமையில் அவன் இல்லை. அதனால அவனை தூக்கி சிறைச்சாலையில் போடுங்கன்னு சொல்லி சொன்னார். அப்படி சிறைச்சாலையில் போடுன்னு சொன்ன உடனே அவன் வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டான், நான் எப்படியாவது கடனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி. அவனால் கொடுக்க முடியாது தான், ஆனாலும் அவன் சொல்கிறான், கடனை கொடுத்துருவேன், நீ கொஞ்சம் தயவாக இருங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த அவன் கெஞ்சுகிறத பார்த்துட்டு அந்த ராஜா, சரி உன் கடனெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், நீ கொடுக்கவும் வேண்டாம், நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிவிட்டார். அவன் போகிற வழியில் அவனிடத்துல 100 வெள்ளிக்காசு, ஹல்லேலூயா, அதாவது 100 பைசா காசு, 100 காசு. அவன் 10,000 தாளந்து, ஹல்லேலூயா, தங்கம், அது தாளந்து என்பது எத்தனை கிராம் தங்கமோ தெரியாது ஹல்லேலூயா, ஆனால் 10,000 தாளந்து தங்கம், ஹல்லேலூயா, ஒரு தாளந்துங்கிறது ஒரு பொண்ணுன்னு சொல்லி பவுனுன்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பெருசு. அவ்வளவு கடனை அவர் மன்னித்து விட்டார் ஹல்லேலூயா. ஆனால் இவங்கிட்ட 100 வெள்ளிக்காசு, ஹல்லேலூயா, வெள்ளிக்காசு என்பது ஒரு காசு ஹல்லேலூயா, 100 காசு. அந்த காலத்தில் ஒரு காசுன்னு சொல்லி இருந்த ஒரு மதிப்பு, அவ்வளவுதான் கடன்பட்டவன ஹல்லேலூயா. அவன் அன்றைக்கு பார்த்தான், அவனை பார்த்து அவனிடத்துல கடனை கொடுன்னு சொல்லி கேட்டான். அவன் கடனை கொடுக்க முடியலை, கொடுக்க அவனாலே முடியாது, இந்த 100 வெள்ளிக்காசு அவனால் கொடுத்து முடிக்க முடியாது ஹல்லேலூயா. அவனை கொடுக்குற வரைக்கும் அவனை சிறைச்சாலையில் போடுங்கன்னு சொல்லிட்டு அவன் நியாயம் பேசினான் ஹல்லேலூயா. நியாயம், நீ கொடுக்கலல்ல, கொடுக்கலன்னா உன்னை சிறைச்சாலையில் தான் போடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு நியாயம் பேசிக்கிறான். அவனுக்கு கிடைத்ததோ பெரிய கிருபை, ஆனால் இவன் காண்பித்ததோ நியாயம் ஹல்லேலூயா. நியாயம் பேச வேண்டாம் அருமையான பிள்ளைகளை, கிருபையை பற்றி பேசுங்க ஹல்லேலூயா. மற்றவர்கள் மேல் கிருபையா இருக்கும்படிக்கு பேசுங்க ஹல்லேலூயா. அங்கே இயேசு கிறிஸ்து அந்த ஓமையிலே கடைசி பகுதியிலே அவர் சொல்லும் பொழுது, அங்கே 32-33 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து அந்த 10,000 தாளந்து மன்னிக்கப்பட்ட அந்த வேலைக்காரனை அவன் அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவர் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அல்லது தண்டிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புவித்தான்.
நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் என்று சொல்லி அந்த ஓமையை முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையை நாம் அலட்சியப்படுத்த வேண்டாம். அவர் 10,000 தாளந்து ஹல்லேலூயா நமக்கு மன்னித்தார். நாம் நமக்கு தீமை செய்த நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரையும் மன்னிப்போமாக. நம்முடைய பிள்ளைகளை மன்னிப்போமாக. பெற்றோர்களை மன்னிப்போமாக. நியாயம் பேசாதிருங்கள் ஹல்லேலூயா, கிருபையை பேசுங்க ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம் மேல் கிருபையை பேசுகிறார், நாமும் கிருபையை குறித்து பேசுவோமாக ஹல்லேலூயா. கர்த்தாமே அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. அருமையான பிள்ளைகளே, உங்களை இந்த நாளிலே துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி ஜெபம் பண்ணுனா அவங்களுக்கும் கிருபை கிடைக்கும். நான் எனக்காக ஜெபம் பண்ணால் எனக்கு கிருபை கிடைக்கும் ஹல்லேலூயா. நான் மற்றவர்களுக்கு எனக்கு கிடைத்த கிருபையை நாம் அலட்சியம் பண்ணாமல் இருக்க வேண்டும். ஆனால் மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போமானால் மற்றவர்களுக்கும் கிருபை கிடைக்கும் ஹல்லேலூயா. விசேஷமாக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்களுக்கும் கிருபை கிடைக்கும் ஹல்லேலூயா. அந்த கிருபை அவ்வளவு பெரியது. உங்களுக்கு தேவையெல்லாம் நிரப்பி ஹல்லேலூயா, உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருடைய தேவைகளையும் நிரப்பி ஹல்லேலூயா, உங்களை துன்பப்படுத்துகிறவருடைய தேவையையும் நிரப்பத்தக்கதாக அந்த கிருபை அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளதாக இருக்கிறது ஹல்லேலூயா. எனவே அந்த கிருபைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு துன்பப்படுத்துறவங்க இருக்கிறாங்களா அருமையான பிள்ளைகளே, அந்த துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஹல்லேலூயா. நம் வேதத்தில் மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சத்ருவுக்கு சிநேகங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த இடத்துல உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே ஹல்லேலூயா. அப்படி செய்வோமானால் அப்படி துன்பப்படுத்துகிறவர்களும் கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நான் 1 தீமோத்தேயு 1:13 பவுல் அப்போஸ்தலர் இவ்வாறாக தன்னை குறித்து சொல்கிறார். 1 தீமோத்தேயு 1:13 முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிஸ்வாசத்தினாலே அப்படி செய்தபடியால் படியினால் இரக்கம் பெற்றேன். இந்த தூசிக்கிறவனாக இருந்தால் பாருங்கள், அந்த பவுல் அப்போஸ்தலன் தூசிக்கிறவன். நம்ம இதே போல் தூசிக்கிறவங்க இருக்கலாம், நம்மளையே தூசிக்கிறவங்க, நம்மளை நிந்திக்கிறவங்க இருக்கலாம், நம்ம துன்பப்படுத்துகிறவங்க இருக்கலாம், நம்மளுக்கு கொடுமை செய்கிறவங்க இருக்கலாம். அப்படி இருக்கிற அந்த பவுல் அப்போஸ்தலன் அவன் அறியாமல் செய்தபடியினாலே, அறியாமல் அவிசுவாசத்தினாலே செய்தபடியினாலே அவன் கிருபை பெற்றான், இரக்கம் பெற்றான் ஹல்லேலூயா. அவன் எப்படி அந்த இரக்கம் அவனுக்கு கிடைத்தது என்று சொல்லி சொல்லுவ பார்ப்போமானால் நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 58, 59, 60 ஸ்தேவான் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் அவனை கல்லெறிந்து கொள்ளுகிற அந்த நாளிலே அந்த பவுல், அன்றைக்கு அவனுடைய பெயர் சவுல் என்று சொல்லி சொல்லப்பட்டது, அந்த சவுல் என்று சொல்லி சொல்லப்படுகிறவன் ஹல்லேலூயா, அவன் சவுல் என்று சொல்லி சொல்லப்படுகிறவன் அந்த நாளிலே, இன்றைக்கு அந்த நாளிலே அவனுக்கு பவுல் என்று சொல்லி, அவன் முதலாவதாக சவுல் என்று சொல்லி பெயர் இருந்த அந்த மனுஷன், அந்த வாலிபன் இன்றைக்கு பவுல் என்று சொல்லி பெயர் எழுதப்பட்டு அவன் மனம் திரும்பினவனாக இருக்கிறதை பார்க்கிறோம் ஹல்லேலூயா. அவன் இரக்கம் பெற்றவனாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு காரணம், அன்றைக்கு அந்த ஸ்தேவான் என்கிற தேவனுடைய மனுஷன் அவன் கல்லறியப்படும் பொழுது அந்த சவுல் அந்தன் கல்லறிவதற்காக அவன் கொடுமை செய்கிறவன் கல்லறிவதற்காக சம்மதித்து அங்கு கல்லறியவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் அவன் பார்த்து கொண்டிருந்தான். அன்றைக்கு அவன் ஒரு வாலிபன். அவனுடைய வாழ்க்கையில் அவன் அப்படி இருந்த நேரத்தில் அங்கே வாசிக்கிறோம், 58வது வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே ஸ்தேவானை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்தேவான் சொன்ன வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த ஸ்தேவான் சொன்ன வார்த்தை, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள் ஹல்லேலூயா. அப்படி அவன் கல்லறிகிற அந்த நேரத்தில் அந்த ஸ்தேவானுடைய ஜெபம்
அவனோ அந்த ஸ்தேவானோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். பாருங்க, அவன் அந்த நேரத்திலையும் ஆண்டவரே இவங்க செய்யற பாவத்தை அவங்க மேல சுமத்தாம இருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவங்களுக்கு இறக்க வேண்டும். துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். கல்லெறிந்து கொள்ளுகிற அந்த நேரத்தில் அவன் ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறதே, அந்த ஜெபம் அந்த சவுளை பவுலாக மாற்றிற்று. ஹல்லேலூயா! அவனை மனம் திரும்பும்படிக்கு செய்தது. ஹல்லேலூயா! அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வீட்டில் இன்றைக்கு கொடுமைக்காரர்களாக இருக்கிறவர்களாக இருந்தாலும், நம்மை கொடுமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிற மற்றவர்கள் இருந்தாலும், அவர்களுக்காக அவர்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். அந்த கிருபை என்னுடைய வாழ்க்கைக்கு மட்டும் போதுமானதல்ல, அந்த கிருபை என்னுடைய வாழ்க்கையை விட அதிகமாக இருக்கிறது. அது என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மாத்திரமல்ல, என்னோடு கூட சேர்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அந்த கிருபை கிடைக்கிறதா இருக்கிறது. எனவே அந்த துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நாம் ஜெபம் பண்ணுவோமாக. கிருபை மகா பெரிய கிருபை, ஹல்லேலூயா! அது எல்லாருக்கும் கிடைத்தாலும் அது குறைந்து போகாத கிருபையாயிருக்கிறதே. அந்த கிருபைக்காக ஆண்டவர் அவ்வளவு பெரிய கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில, என் சொந்த வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எங்க குடும்பத்துல இருக்கிற, என்னோடு கூட இருக்கிறவங்க, என்னோடு வேலை பார்க்கிறவங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். என்னோடு கூட இருக்கிற, ஹல்லேலூயா, எனக்கு துன்பப்படுத்துகிற, என்னை கொடுமைப்படுத்துகிறவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர் கிருபையை கொடுப்பார். அப்படிப்பட்ட அந்த கிருபைக்காக நாம் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே, அப்பா, உம்முடைய கிருபை மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அப்பா, அந்த கிருபை ஆதி முதல் ஆண்டவர் அப்பா உம்முடைய வருகை மட்டும் அந்த கிருபையினாலே தான் எல்லாரும் பிழைக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். நோவா முதற்கொண்டு ஆண்டவர் அப்பா எல்லாரும் அந்த கிருபையினாலே பிழைக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அப்பா ஆண்டவரே, நாங்களும் பிழைக்கும்படிக்காக இந்த நாளில் உம்மிடத்தில் திரும்புகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தை உணர்ந்து திரும்புகிறோம். என் பாவத்தை உணர்ந்து நான் திரும்புகிறேன். ஆண்டவரே, என்மேல் கிருபையாயிரும். அப்பா, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, ஹல்லேலூயா! ஆண்டவர் அப்பா, நீர் எனக்கு செய்த கிருபைக்காக, அந்த கிருபை ஆண்டவர் அப்பா குறைந்து போகாததாய், அது ஆண்டவர அப்பா ஹல்லேலூயா, அது நிலை பெயராததாய் ஆண்டவர, அது மாறி போகாததாய், உம்முடைய சமாதானம் என்னுடைய வாழ்க்கையில நிலை பெயராததாய் இருக்கத்தக்கதாக என் மேல் மனதுருக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவர. ஹல்லேலூயா! அப்பா, அந்த ஐஸ்வர்யத்திற்காக நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா! அந்த கிருபையை நாம் அலட்சியப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, எல்லாரையும் மன்னிக்கத்தக்கதான ஆண்டவரே, அந்த கிருபையை உணரத்தக்கதான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா! நீர் என்மேல் பாராட்டின கிருபையை உணர்ந்து ஆண்டவரே அப்பா, எல்லாரையும் மன்னிக்கத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே, எங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் அவர்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கத்தக்கதான ஹல்லேலூயா கிருபையும் எனக்கு தாங்கப்பா. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையின் மேன்மையை ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில, வரும் காலங்களில, எங்கள் சொந்த வாழ்க்கையில, எங்கள் கூட இருக்கிறவங்க வாழ்க்கையில, கூட வேலை செய்கிறவங்க வாழ்க்கையில, எனக்கு எதிராக இருக்கிறவர் வாழ்க்கையில் எல்லாம் கிருபை விளங்கும்படிக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அநியோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமே, ஆமே. லீலுயா, லீலுயா, லீலுயா. ஸ்தோத்ரம்.